ஹை ஸ்பைடிஸ், நேற்று ஏர்டெல் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ இருந்துட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா இதனால நிறைய மக்கள் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு பில் பே பண்ண போகும்போது தான் தெரிஞ்சது நெட்ஒர்க் ஒர்க் பண்ணல. அதனால ஜிபே இந்த யூபிஐலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக மிட் நைட், அதாவது நேற்று மிட் நைட் 2 to 2:30 இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு 2:30 மேலே நல்லாவே நெட்ஒர்க்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. பட் எதனால இந்த ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் ஏர்டெல் சைட்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்ஷனுமே கொடுக்கல. அதாவது எதனால் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த 5G இஷ்யூ, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். 5G சொல்றாங்க, 5G அன்லிமிடெட் ப்ரொவைட் பண்றோம், டெஸ்டிங் பீரியட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நமக்கு மேல 5G காட்டும், ஆனா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா 50% நெட் காலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்ச நேரத்துல நோட்டிபிகேஷன் வரும். அதாவது ஒரு சில டைம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுவே ஜியோல பாத்தீங்கன்னா ஜியோவுமே 5G அன்லிமிடெட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க 5G கிடைக்கிற நேரத்துல மட்டும்தான் மேல நமக்கு 5G காட்டும். அதாவது மொபைல் மேல மேல பாத்தீங்கன்னா 5G இருந்துச்சுன்னா 5G காட்டும் இல்ல 4G காட்டும். பட் ஏர்டெல் அப்படி கிடையாது, எல்லா டைமுமே 5G காட்டும். எப்பயாச்சும் ரொம்ப ரேரான டைம்ல மட்டும் தான் 4G காட்டும். மிச்சம் எல்லா டைமே 5G இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம 5G தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா கொஞ்ச நேரத்துல நெட் மொத்தமா காலியாயிடும். இதை பத்தி, இந்த ப்ராப்ளமை பத்தி நம்ம நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ நம்ம கரெக்டா அது 5G தான் ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்றதுக்குனே மொபைல்ல ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும். அதை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். என்பர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சு நம்ம அதுல போய் தான் செக் பண்ணிக்க முடியும் இது நிஜமாவே 5G தான் இருக்கா இல்ல 4G தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை ஏர்டெல்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நெட்ஒர்க்கிங் அதை அவங்க சர்வீஸே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணலை. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பிளான்ஸோட ப்ரைஸ் எல்லாம் ஏற்ற போகிறதா இருக்காங்க. இன்னொரு அப்கமிங் மந்த்தில் வரப்போகிற மாதங்களில் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் இவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை பார்த்து ஜியோவும் பண்ணுவாங்க, வோடஃபோனும் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். ஸோ இதெல்லாம் எந்த விதத்தில் கரெக்டுன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு சர்வீஸை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுங்கள், அப்படி கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற நீங்கள் ப்ரைஸிங்கை கேட்டிங்கன்னா நியாயமாக இருக்கும். பட் உங்களோட சர்வீஸையும் உங்களால் கரெக்டாக ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்றப்போ எப்படி நீங்க பிரைஸ் ஏத்துறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. வோடோபோன் பாத்தீங்கன்னா ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் அப்புறம், அதாவது தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் தேர்ட் பிளேஸ்ல இருக்க அந்த நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா அவங்களால அன்லிமிடெட் நெட் கொடுக்க முடியுது. நைட்டு 12 to 6 நீங்க நார்மல் பேக் போட்டிருந்தீங்கனாலே, நார்மல் பேக் இந்த சென்ஸ் இந்த 1 month ரீசார்ஜ் போட்டிருந்தீங்கன்னா கூட நைட்டு 12 to 6 வந்துட்டு அன்லிமிடெட் நெட் அந்த ஒரு கம்பெனியால கொடுக்க முடியுதுங்கிறப்போ ஆல்மோஸ்ட் நம்பர் ஒன்ல, அதாவது ஜியோவும் சரி ஏர்டெலும் சரி ஈக்குவலான காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு. அந்த பிராண்டால ஏன் கொடுக்க முடியல அன்லிமிடெட் நெட் ஏன் கொடுக்க முடியலன்றதுதான் என்னோட கேள்வி. ஸோ இதெல்லாம் பண்ண முடியாம இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ப்ரைஸ் ஏத்துக்கிங்கன்னா கூட நியாயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இது மாதிரி இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ப்ராப்ளங்களை பத்தி, இந்த டெக்னாலஜிக்குள்ள போயிட்டு இருக்க இந்த ப்ராப்ளத்தை பத்தின வீடியோஸையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களுக்கு இன்னொரு புது வீடியோ வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.